ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து கோவை காந்தி சிலை முன்பு தர்ணா போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குஜராத் சூரத் நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். இதனைக் கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து கோவை பாபநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கழுத்தில் கருப்பு துணி கட்டி தர்ணா போராட்டம் மேற்கொண்டனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர்கள் சரவணகுமார், நவீன்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழையூர் செல்வராஜ், பச்சை முத்து, சவுந்தரராஜன், குணசேகரன், காமராஜ், தென்றல் நாகராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அருமை தலைவர் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உத்தரவுக்கிணங்க, இன்று நாடு முழுவதும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்ததற்கும் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளை அளித்ததையும் கண்டித்து இந்த நாடு முழுவதும் ஒரு உண்ணா நோன்பு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் இன்று இந்த நாங்கள் காந்தி சிலை முன்பு அமர்ந்து எங்கள் எதிர்ப்பை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தவர் அல்ல. அதாவது சாதாரண குடும்பம் என்பது இந்த நாட்டை நேசிக்கின்ற குடும்பத்தில் வந்தவர். இந்த நாட்டை 1947 ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் ஒரு அங்கமாக இருந்து காங்கிரஸ் கட்சியின் தூண்களாக இருந்து இந்த நாட்டை நல்வழிப்படுத்திய மரியாதைக்குரிய எங்கள் போற்றலுக்குரிய நேரு அவர்கள் வழியிலும், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வழியிலும், அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வழியிலும், அருமை தலைவி சோனியா காந்தி அவர்கள் வழியிலும் வந்தவர் எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அது மட்டும் இல்லை, காஷ்மீருக்கு கன்னியாகுமரியிலிருந்து நடைபயணமாக இந்த நாட்டு மக்களுடைய நலன்களையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் அவர்களுக்கு உள்ள கஷ்டங்களையும் அவருக்கு உள்ள துன்பங்களையும் அறிந்து கொள்வதற்காக, நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நடந்து சென்றவர். மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் ஒரு நாட்டு நலனை அறிந்து செல்வதற்கும் குதிரைகளில் தான் சென்றார்கள் என்று நாம் சொல்வோம். அதே போல இதற்கு முன் காலங்களிலும் கூட எல்லோரும் வாகனங்களில் சென்றுதான் இந்த நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் உள்ள நாட்டு மக்களின் நலன் கருதி நடந்து செல்வது என்பது நாம் சாதாரணமாக வாயில் சொல்லிவிட முடியும். ஆனால் நடந்து செல்வது என்பது ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் கூட எவ்வளவு சிரமமாகவும் இருக்கும், அடுத்த நாள் எவ்வளவு சிரமமாகவும் இருக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு நடைபயணத்தை ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டார்களானால் இந்த நாட்டு நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையை காட்டுகிறது. இந்த நாட்டுக்காக அவர் பிரதம மந்திரியாக வந்தாலோ, அவர் பிரதம மந்திரியாக வரும் காலங்களில் வரும் பொழுது இந்த நாட்டுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும், இந்த நாட்டு மக்களை பற்றி நேரடியாக சென்று அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு நடந்து சென்ற ராகுல் காந்தி அவர்களை உடனே கைது செய்யாமல் அந்த காஷ்மீரில் இறுதிக்கட்ட சூழ்நிலையில் கூட பணியே பொய்கிற பொழிகிறது பணி பொலி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.